ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 1+1 சேனல். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, ட்ரா த கிராஃப் ஆஃப் XY ஈக்குவல் டு 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. XY இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது XY ஈக்குவல் 24 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் ஜீரோக்கு அதிகமாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூசிங் த கிராஃப் ஃபைண்ட் Y வென் X இஸ் ஈக்குவல் டு 3. அதாவது Y வந்து கண்டுபிடிக்கணும் X 3 போடும்போது, அடுத்து வந்து X கண்டுபிடிக்கணும் Y 6 இருக்கும் போது. சரி, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணணும், டேபிள்லாம் கொடுக்கணும், கொடுக்கலன்னா நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, XY ஈக்குவல் டு 24. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம இப்போ வந்து டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, XY ஈக்குவல் டு 24 கொடுத்துருக்காங்க. XY ஈக்குவல் டு 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, அதாவது எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸ் அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு 24/X. ஸோ ஒய் ஈக்குவல் டு 24/X கிடச்சிருக்கு ஈக்குவேஷன், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து ஒய் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கீழே போடும்போது இதை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இங்கே 1 போட்டிங்கன்னா இது டிவைட் ஆனால் 4 வரும், 2 போட்டிங்கன்னா இது டிவைட் பண்ணால் 12 வரும், 3 போடலாம் 6 வரும், 4 போட்டாலும் 3 போட்டால் 8 வரும், 4 போட்டால் என்ன வரும், 4 போட்டால் 6 வருமா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைட் ஆகிற நம்பராக கொடுக்கலாம். இப்போ 5 கொடுக்குறதுனால யூஸ் இல்லை, ஏன்னா 5 டேபிளில் இது டிவைட் ஆகாதுல்ல, அதனால் அந்த மாதிரி டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டேபிள் போட போகிறேன், எக்ஸு ஒய். ஸோ எக்ஸுக்கு வந்து நான் இப்போ தான் சொன்னேன், எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 1 கொடுக்குறேன். அப்போ 24/1 வந்துச்சுன்னா என்ன வரும்னா 24 வரும், சரிங்களா? அடுத்து வந்து நான் எக்ஸுக்கு வந்து 2 கொடுக்குறேன். ஸோ 24/2 பார்த்தீங்கன்னா 12 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எக்ஸுக்கு வந்து 3 கொடுக்குறேன். ஸோ 3 கொடுத்தா 8 3 ஜா 24, அப்போ 8 கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல 4 போடுறேன். 4 போட்டால் 4 6 ஆர் 24. 5 போட மாட்டேன், ஏன்னா 5 டிவைட் ஆகாது. ஸோ அடுத்து எக்ஸ் இருக்க இடத்துல 6 போடுறேன். 6 போட்டால் 4 கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 8 போட்டால் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். போதும், இந்த வரைக்கும் வேல்யூஸ் போதும். ஓகே, ஸோ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், என்ன வேரியேஷன் அப்படின்னு கண்டுபிடிப்போம். டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனா கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா பாருங்கள். ஸோ எக்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகுது, 1 2 3 4 அதிகமாகிட்டு போகுது. ஒய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒய் பார்த்தீங்கன்னா 24 வந்து 12 ஆயிடுச்சு, அடுத்து 8 ஆயிருக்கு. சாரி, இங்கே 24 வராது இல்லையா, சாரி இங்கே என்ன வரும், இங்கே வந்து 4 போட்டால் 6 வரும். சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒய் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கம்மி ஆகிட்டே இருக்குது. ஓகே, அப்போ என்ன வரும், ஒய் வந்து டிக்ரீசஸ். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா, இட் இஸ் இன் இன்வர்ஸ் வேரியேஷன் அர்த்தம். இட் இஸ் இன் இன்வர்ஸ் வேரியேஷன். ரெண்டுமே இன்க்ரீஸ், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன். போன சமயம் தான் பார்த்தோம், ஒன்று குறைஞ்சி ஒன்று அதிகமாச்சு, ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டைரக்ட் வேரியேஷனுக்கு ஒய் ஈக்குவல் டு kx பார்த்தோம் இல்லையா, இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு ஒய் ஈக்குவல் டு k/x அர்த்தம், சரிங்களா? நீங்கள் வேணுன்னா இந்த ஒய் இருக்க இடத்துல வேல்யூஸ் போட்டு கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபார்முல இங்கே கொடுத்துட்டாங்க, இதுதான் வரும், ஒய் ஈக்குவல் டு 24/x வரும். அதாவது கே இருக்க இடத்துல 24 வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், இங்கே ஒய் இருக்க இடத்துல இங்கே 24 போட்டு, இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டால், இந்த k 1 இந்த பக்கம் போகும்போது 24 × 1 வில் பிகம் 24. அப்போ கேவோட வேல்யூ 24 தான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, கிராஃப் போட போகிறோம். கிராஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் த கிராஃப் தான் அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ கிராஃப் போடுறதுக்கு பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 1, 24, 2, 12 இது தான். ஓகே, 1, 24, 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3. ஸோ இதுதான் வந்து நமக்கான பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸில் என்ன வேல்யூஸ் எடுக்கலாம், யூனிட் ஸ்கேல் எப்படி எடுக்கலாம், ஒய்யில் எப்படி யூனிட்ஸ் எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஃபில் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் ட்ரா பண்ணிக்கணும்,
டார்க் லைன்ஸில் ஆக்சஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்களை ஒரு ஆரோ மார்க் போட்டு இது எக்ஸு, இந்த பக்கம் வந்து எக்ஸ் டேஷ், கீழே வந்து இது ஒய் டேஷ், இது வந்து ஜீரோ, அடுத்து இது வந்து ஒய். ஓகே, இப்போ டேபிளில் வந்து இங்கே எதுவும் நேம்லாம் இல்லை, அதனால் இங்கே எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்கேல் எழுதுவோம். ஸோ ஸ்கேல் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி நம்பராக தான் இருக்குது எக்ஸ், அதனால் 1 யூனிட்டாகவே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், 1 யூனிட் யூனிட்ஸ் கிடையாது. ஸோ ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, ஸோ ஒய் இப்போ எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 24 20, இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 2 2 எடுத்துக்கலாமா? ஓகே, ஏன்னா 1 லேருந்து 24 வரைக்கும் நம்மளால் எழுத முடியாது, அதனால் 2 யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 2 2 எடுத்து. நீங்கள் 1 1 எடுக்கிறதா எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து ப்ளாட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த லைனை இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 எழுதவே இல்லையே, இங்கே எழுதணும் 1 2 3 4 5 6 7 8 9 10, போதும் ஒரு 10 வரைக்கும் எழுதிட்டேன். ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 2 யூனிட்ஸாக எடுக்க போகிறேன், 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26, போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், 1,24 இந்த பாயிண்ட் வந்து நான் இங்கே ப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ 1 எக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எக்ஸில் பார்க்கணும், 1,24. ஸோ 24ங்கும் போது இங்கே இருக்குது, இந்த இருக்குது, அப்போ அதுவும் இதுவும் மீட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்னா 1,24. அடுத்து பார்த்தீங்கன்னா 2,12. ஸோ 2,2 வந்து இங்கே இருக்குது, 2,12 இந்த இருக்கு இங்கே, 2,12. அடுத்து பார்த்தீங்கன்னா 3,8 அடுத்து பார்த்தீங்கன்னா 4,6 4 இங்கே இருக்குது, 6 இங்கே மீட் ஆகுது, 4,6. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6,4. அடுத்து வந்து 8,3. ஸோ 8,3ங்கும் போது இங்கே வந்து 2 4 தான் இருக்குது, 3 இல்லை, அப்போ 2 4, அதுக்கு 5th லைன் நடுவில் உள்ள லைன் தான் 3. ஓகே, அப்போ 8,3 இங்கே வரும், புரியுதுங்களா, 8,3. இப்போ நம்ம வந்து இந்த கிராஃப் வந்து கர்வ் மாதிரி வருது பாருங்கள். ஸோ நம்ம பொறுமையாக கர்வை வந்து ஜாயின் பண்ணணும், சரிங்களா. ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் தான் நம்ம ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டாக தான் வரையணும், சரிங்களா. நீங்கள் நல்லா ஷார்ப் பென்சில் வச்சு அழகாக வரைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு கர்வாக கிடச்சிருக்கு, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு கர்வாக கிடச்சிருக்கு, சரிங்களா. ஓகே, போட்டு அப்படியே பட்டை தீட்டக்கூடாது, சும்மா ஒரு பென்சிலில் ஒரு ஸ்ட்ரிப்பு தான் வரையணும், நல்லா ஷார்ப்டு பென்சிலில் வரையணும். சரி, இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு, இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு போகிறோம். க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வென் ஃபைண்ட் ஒய், ஒய் கண்டுபிடிக்கணும் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எக்ஸ் 3 இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் 3லேருந்து ஒரு கோடு வரையணும். எக்ஸ் 3 இருக்கும் போது கிராஃபை வந்து அந்த லைன் வந்து கிராஃபை எங்கே மீட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஒய்யை வந்து அப்படி இப்படி வச்சு மீட் பண்ணும் போது எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட் ஆகுது. ஓகே, ஸோ வென் ஒய் இஸ் ஈக்குவல் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது, 8. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ், எக்ஸ் கண்டுபிடிக்கணும் when y is equal to 6. இப்போ y 6 இருக்கும் போது எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ y 6ங்கும் போது இந்த பக்கம் பார்க்கணும். ஸோ இந்த 6 வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். y வந்து 6 இருக்கும் போது இதாக இருக்குது 6, அந்த பேரபிளா கிராஃப் வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இங்கே ஆன்சர் வந்து x இஸ் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் க்ராஸ் செக் கூட பண்ணிக்கலாம், நம்ம தான் ஆல்ரெடி இங்கே கிராஃப்லேயும் போட்டிருக்கோம்ல, எக்ஸ் 3 இருக்கும்போது ஒய் என்ன வந்திருக்கு, 8 வந்திருக்கு, அதே தான் கிராஃப்லேயும் வரும்.
ஒய் சிக்ஸாக இருக்கும்போது எக்ஸ் என்ன வந்திருக்கு, ஃபோர் வந்திருக்கு. அதே தான் இங்கேயும் வரும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ கிராஃபை வந்து நல்லா அழகாக நீட்டாக வரையணும். ஷார்ப்டு பென்சில் தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப பட்டையாக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப டபுள் லைன்ஸ்லாம் வரும். அதனால் நம்ம வந்து ஷார்ப்டு பென்சில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கர்வ் வரைசம்லாம் வந்து ஸ்கேலில் வரையக்கூடாது, ஃப்ரீ ஹேண்டில் தான் வரையணும். பொறுமையாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணிங்களா அழகாக வரும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.